நீங்கள் உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? உங்களுக்கு உதவி யாரையாச்சும் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு உதவி யாருமே முன் வரலையா? ஒருவேளை என்னோடய அப்பாவோ அம்மாவோ சகோதரனோ சகோதரியோ கணவனோ மனைவியோ மகனோ மகளோ உயிரோடு இருந்திருந்தா, இல்லை அப்படின்னா நம்ம கூட இருந்திருந்தா, இல்லை நல்லவங்களாக இருந்திருந்தா, இல்லை நமக்கு உதவி செய்ய முடிகிற சூழ்நிலையில் அவங்க இருந்திருந்தா, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டாமே நீங்கள் நினச்சிருக்கலாம். அப்படி ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் உதவக்கூடிய ஒரு உதவியாளரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் யார் அப்படின்னா நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து தாங்க. அவரால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவ முடியும். ஒருவேளை தந்தை இல்லாதவங்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை அனாதையாக இருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், விதவையாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், பாதுகாப்பற்றவங்களாக இருக்கலாம், நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம், ஆதரவற்றவங்களாக இருக்கலாம், துன்பத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம், யாருக்குமே தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கார். அவர் நம்ம நித்திய அன்போடு நேசிக்கிறார். மேலும் நம்ம கற்பனை செய்வதை விட அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மளோட ஆதரவற்ற சூழ்நிலையில் நாம் உதவி தேடக்கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை, நேரம், இடம் எதுவாக இருந்தாலும் அவர் உதவ முன்வருபவர் அவர் மாத்திரம்தாங்க. அவர் நமக்கு எப்போதும் இருக்கிற உதவியாளர். அவர் சில நேரத்தில் நமக்கு நேரடியாக உதவி செய்வார். சில நேரம் நம்மளுக்கு உதவுறதுக்காக மனிதர்களை, தேவதூதர்களை, பரிசுத்தாவியானவரோட துணையை நமக்கு வந்து நியமிப்பார். அவர் எப்போதும் நம்ம பக்கத்துலேயே இருக்காருங்க. அவருடைய அவர் வரம்பற்ற வளங்கள் நிறையா அவர்கிட்ட இருக்குது. அந்த அவரால் கொடுக்க முடியாத, இல்லை அவரால் செய்ய முடியாத எந்த உதவியுமே கிடையாதுங்க. அவரோட நம்ம பெற அவர்கிட்டருந்து நம்ம பெறக்கூடிய உதவி வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும், எப்பவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நம்ம தனிப்பட்ட தேவைக்கு அது ஏற்றதாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து நம்மளை பற்றி நல்லா தெரிந்த தேவன். அவர் எல்லாருக்கும் யாருக்கு எப்படி எப்படி தேவை அப்படின்றத அவர் அறிந்து அவர் உதவக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நமக்கு தேவை இருக்கும் போது முதல்ல நம்ம உதவியை நாடுவது அவர்கிட்ட தான் இருக்கணும். நம்ம அவரை தேடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கார். நிறைய நேரத்தில் நமக்கு உதவி அப்படின்னு வந்தால் நம்ம மனுஷங்கக்கிட்ட போவோம். ஆனால் மனுஷங்கக்கிட்ட போகாமல் தேவனை முதல்ல தேடுறதுக்கு நம்ம இன்றைக்கி முடிவெடுப்போம். நம்ம அப்படி உதவி கேட்கும்போது அவர் நம்ம எதிர்பார்க்காத நபர் மூலமாக, எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்தில், ரொம்ப வந்து நம்ம ஆச்சரியப்படையக்கூடிய வகையில் நமக்கு உதவி தருவார். அவர் வந்து உதவி மறுக்கிற தேவன் இல்லை. சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் உதவுறதுக்கு எப்போதும் தயாராக இருக்கார். இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்கு தேவன் எப்போவுமே தயாராக இருக்கிறாருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான பீப்புள் இருக்கும்போது அந்த உதவக்கூடியவங்களே இல்லை அப்படின்றப்போ அவங்க அது வந்து வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட பொறுப்பற்ற தன்மையாக இருக்கலாம், அன்பில்லாத தன்மையாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட கொடூர குணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக வேணால் இருக்கலாம். ஆனால் இப்படி நமக்கு உதவக்கூடிய ஒரு நம்ம நெருங்கின உறவுகளாலேயே நமக்கு உதவ முடியாத போது நம்ம இவங்களை தாண்டி மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் நம்ம தேவன்கிட்ட உதவியை எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இந்த மாதிரியான உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதனால் நிறைய பேர் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துறது, உங்களை வந்து ஒடுக்கிறது, உங்களை வந்து அவங்களுடைய கட்டுக்குள்ளே வைக்கிறது, அவங்களுடைய கண்டிஷன் படி நடக்க வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க பண்ணும்போது தேவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. தேவன் உங்களுக்காக எழுந்து நிற்பார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. எப்போவுமே தேவன் உங்கள் கூட இருக்காருன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு உதவி பண்ண வல்லவராக இருக்கிறாருன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் எப்படி இந்த யாரோட உதவி இல்லாமல் போகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு. அவர் உங்கள் தேவையான நேரத்தில் அதை சந்திக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து ஏசாயா 41:10 பார்த்தோன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நான் உதவி பண்ணுவேன், உனக்கு நான் உதவி பண்ணுவேன் அர்த்தம். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய உதவியாளர், சகாயர். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு உதவ யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் இருக்கார் உங்களுக்கு உதவி செய்ய. இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா போதும், உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமீன்.